ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்டு எப்படி பண்ணுறது? ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்டை இப்போவே பண்ணி ஸ்டடி சென்டருக்கு கொடுத்துடலாமா? கிடையாது. டிஎம்ஏ டூ மார்க் அசைன்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் இப்போ கொடுக்கணும். அக்டோபர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பண்ணும்போது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குன்னு தனி ஹால் டிக்கெட் இருக்குது. அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரெக்கார்ட் நோட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் போனால் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஹால்குள்ளே உங்களை நுழைய விடுவாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் புக்கு எப்போ யூஸ் ஆகும்னா எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகலை, ப்ராக்டிக்கல் வைக்க முடியாது, ஒரு 5 days காண்டாக்ட் ப்ரோக்ராம் வைப்பாங்க, அந்த 5 days வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டு எழுதுவீங்க இல்லையா, லேப் மேனுவல் புக்கு, அதில் உள்ள ப்ராக்டிக்கல், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ராக்டிக்கலெல்லாம் நல்லா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது எப்படி செய்யணுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ரெக்கார்ட் நோட்டு அதுக்கு அவங்க ஒரு மார்க்கும் போடுவாங்க, ஓரலுக்கு ஒரு மார்க்கு, ரெக்கார்ட் நோட்டுக்கு ஒரு மார்க்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஒரு மார்க் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க மார்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் வந்து எனி டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டேஷனரி ஷாப்பில் ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு, சாதாரண ஒரு ரெக்கார்ட் நோட் புக் வாங்கி ஒன் சைடில் வந்து பிக்சர் டயக்ராம் ஒட்டுங்க, பிக்சர் ஒட்டுங்க, டயக்ராம் பண்ணுங்க, ரைட் சைடில் நீங்கள் எழுதுங்க, ஏம் ப்ரொசீஜர் கன்க்ளூஷன் அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளஸ் டூக்கு, அதாவது டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் லேப் மேனுவல் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஸ்டடி சென்டரில் அந்த கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அதையே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டியூட்டர் மார்க் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பாடான்னு உட்காந்துடாதீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டையும் ரெடி பண்ணிவிடுங்க. அப்போது அந்த பிரச்சனை வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுட்டு தியரிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து டிப்ஸ் உங்களுக்கு, நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்கள். அக்டோபர் எக்ஸாம் லாஸ்ட் இயர் இருந்துச்சு, இந்த இயரும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தியரி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.